ஹாய் சரி, நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு முக்கியமான ஒரு நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து மாஸ்டர் சாங்ஸ் எல்லாமே கேட்டிருப்போம், மாஸ்டர் ஸ்டோரி எக்கச்சக்கமாக லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டிருப்போம். ஆனால் மாஸ்டர் சாங்ஸ்லேயே ஸ்டோரி வந்து லீக் ஆயிருக்கு, சில பல சீன்ஸ்லாம் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யாருமே கெஸ் பண்ணால் நிறைய விஷயங்களை கெஸ் பண்ணி வச்சுருக்கேன், நல்ல ப்ரூஃபோடு கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து குட்டி ஸ்டோரிஸ் சாங் வந்து கேட்டிருப்போம். தளபதி பாடுற மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அந்த ஒரு சாங் வந்து. எல்லா ஃபேன்ஸுக்குமே ஒரு சிரிப்பு வந்துரும் அந்த ஒரு சாங்கை கேட்கும் போது. இந்த சாங்கில் என்ன விஷயம் கண்டுபிடிச்சின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து தளபதி வந்து லெட்மி சிங்க குட்டி ஸ்டோரி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் வந்து கேட்பான், என்னென்ன இங்கிலீஷ் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா கேளுங்க, என்ன அண்ணா இங்கிலீஷ்னு கேட்பாங்க. அப்போனே தெரியுது தளபதி வந்து இந்த ஒரு சாங் அப்போ வந்து அந்த காலேஜோட சீனியராக இருக்காங்கன்னு தெரியுது. ஜூனியர்ஸுக்கெலாம் ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு சாங் அமையுதுன்னு தெரியுது. அடுத்த விஷயம் நான் என்ன கண்டுபிடிச்சின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு யூடியூப் சேனலுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, யாருமே இந்த ஒரு விஷயத்தை சொன்னதே இல்லை. இப்போ நான் சொல்ல போகிறேன், என்ன சாங்னா போனா போகுத்தும் அப்படிங்கிற ஒரு சாங் தெரியும். அதுலேருந்து ஒரு லைன் வரும், அப்பா ஆத்தா யாரும் இல்லை தனியாக தவிச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு லைன் வரும். இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தளபதியோட சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மா யாருமே இல்லாமல் ரொம்ப அனாதையாக வாழ்ந்தாங்க. அனாதையாக வாழும்போது அனாத ஆசிரமத்தில் தான் இவங்க வாழ்ந்து நல்லா படித்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அப்போ வந்து அந்த அனாத ஆசிரமத்தில் நடக்கிற பிரச்சனை தான் இந்த படத்தில் வந்து கருவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேஸை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஒரு லைன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குழந்த பாடுற மாதிரி, சின்ன தளபதியோட சின்ன வயசு வந்து நினைவுபடுத்துற மாதிரி இந்த ஒரு சாங் அமைய வாய்ப்பு இருக்குது. போனால் போகுத்தும் அப்படிங்கிற ஒரு சாங் வந்து அப்பா அத்தா யாரும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் நான் என்ன கண்டு, இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம புழக்கத்தும் பரப்புற அந்த ஒரு சாங் கேட்டிருப்போம், வேறு லெவலில் இருக்கும். அந்த சாங்கில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து விஜய் சேதுபதி ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் 2 நிமிஷம் டைம் தரேன், என்ன கொண்டுட்டு உங்களை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல டைலாக் கேள்விங்க, உங்களுக்கெல்லாம் 2 நிமிஷம் டைம் தரேன், என்ன கொண்டுத்து உங்களை காப்பாற்றிக்கோங்க, என்ன கொண்டுத்து தளபதி வத்தருந்து உங்களை காப்பாற்றிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்ல வராங்க. ஏன்னா விஜய் சேதுபதிக்கும் விஜய்க்கும் சேர்ந்து தான் அந்த சாங், விஜய் சேதுபதிக்கு மட்டுமே இல்லை, 2 தளபதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் சேர்ந்து தான் அந்த ஒரு சாங். ஏன்னா அந்த ஒரு சாங் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இடத்துல தான் வரும், ஏன்னா அப்போ தான் ஒரு சாங் கொடுத்துருக்கோம், யாருக்குமே இன்ட்ரொடக்ஷன் சாங்கில் ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் தான். அதனால் வந்து ஒருவேளை விஜய் சேதுபதி விஜயை சொன்னாலும் உங்களுக்குன்னு எதுக்கு சொல்கிறாங்க, உன்ன தான் சொல்லணும். எப்பவுமே தளபதி வந்து சிங்கிளாக தான் ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் வரும், குரூப்போடு சேர்ந்து ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் வராது. ஸோ இதில் என்ன தெரியலன்னா, தளபதி வந்து விஜய் சேதுபதியும் ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நடிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. வேணால் விஜய் சேதுபதி ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாசிட்டிவ் ரோலில் நடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நான் அவ்வளோதாங்க ட்விஸ்ட்டு. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் ஆகும், என்னால் தான் தளபதி ஹேட்டர்ஸாக இருந்தாலும் இந்த ஒரு சாங் இந்த ஒரு சீன்லாம் வரும்போது அப்படியே கை தத்தி விசில் அடிக்க தோணும். என்ன சீன்னா, அட்டிக்கிற அடியில் தவுளு கிழிஞ்சு தொங்கத்தும் அடித்தது யார் சத்தம் கேட்டு சொல்லத்தும் அப்படிங்கிற ஒரு லிரிக்ஸ் வரும், வேற லெவல் இருக்கும். தளபதி ஹேட்டர்ஸ் யாராக இருந்தாலுமே அப்படி எந்திரிச்சு நின்று கை தட்டுற அளவுக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும், அப்படி நரம்பலாக அப்படி துடிக்கும் அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே இருக்கும், நம்ம கண்ணு முன்னாடியே வந்து தெரியுது. ஸோ இந்த வீடியோ வேற யாருக்கும் போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம மெம்பர்ஷிப் அதிகப்படுத்தலாம். பை.